ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ந்து பல நல்ல விஷயங்களை ஒவ்வொரு நாளும் பதிவுகளாக பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கு மிக மிக அவசியமான ஒரு பதிவு. அதிலும் குறிப்பாக கல்யாணமாகி போன பெண்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பதிவு. என்ன பதிவு அப்படின்னா, அம்மா வீட்டிலேருந்து என்னெல்லாம் மாமியார் வீட்டுக்கு நாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பெண்ணும் கல்யாணமாகி தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு போகும்போது பிறந்த வீட்டினுடைய பெருமையை நிலைநிறுத்தும் வண்ணமாக அவளுக்கு சீதனம் அப்படின்னு ஒன்று கொடுத்து அனுப்புவாங்க. இந்த சீர்சனத்தியோடு நம்ம பொண்ணு போய் இறங்கினாதான் அந்த பொண்ணு அந்த வீட்டில் பிறரால் மதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பலருக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஆனால் ஒரு பெண் எடுத்து கொண்டு வர வேண்டியது அப்படிங்கிறது நல்ல குணம், நல்ல பழக்க வழக்கங்கள், குடும்பத்தில் இருந்து ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற திறன், ஆற்றல், அதெல்லாம் சேர்த்து தான் அந்த பெண் கொண்டு வரணும். இதுதான் அவள் கொண்டு வரக்கூடிய உண்மையான சீதனம். கணவன் மேலே அந்த குடும்பத்து மேலே காட்டக்கூடிய அக்கறை, அன்பு, பாசம், இது எல்லாத்தையும் சேர்த்து அவளுடைய குணநலம். அதனால தான் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இது மாதிரிலாம் நிறைய நமக்கு சொன்னாங்க. ஆனால் இப்போ அதெல்லாத்தையும் தாண்டி பொருட்கள் மேலே தான் நமக்கு கவனம் இருக்குதே தவிர குணநலன்கள் மேலே ஒரு பெரிய கவனமே இல்லாது போச்சு. அம்மா வீட்டிலேருந்து இன்னது கொண்டு வரலாமா, இன்னது கொண்டு வரலாமா அப்படின்னு, அதில் என்ன கொண்டு வரணும், என்ன கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நானும் அதுக்கு பதில் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். இந்த பதிவில் அதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். முதல்ல அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வரக்கூடாத சில பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அம்மா வீட்டில் பயன்படுத்திய விளக்கு, பூஜை அறை சம்பந்தப்பட்ட எந்த பொருட்களையும் மாமியார் வீட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. எப்போவுமே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டில் விளக்கேற்றி நம்ம பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விளக்கை, ஏற்றிய விளக்கை யாருக்கும் நாம் தானமாக கொடுக்கக்கூடாது. புது விளக்கு அப்படின்னா நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், பொண்ணுக்கு கொடுக்கலாம், மருமகளுக்கு கொடுக்கலாம், யாருக்கு வேணால் கொடுக்கலாம். ஆனால் ஏற்றி கும்பிட்ட விளக்கு இருக்குது பாருங்கள், அதை யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது. அதுபோல் அம்மா வீட்டில் வச்சு வழிபாடு செய்த பூஜை படங்கள், எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக நான் இந்த படம் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன், என் பொண்ணு வந்தப்போ இந்த படம் வாங்கினோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மீனாட்சி படமே வச்சுக்கோங்களேன், என் பொண்ணு வந்தப்போ அவளுக்கு மீனாட்சின்னு பேர் வச்சோம், கோயிலுக்கு போனோம், இந்த படத்தை வாங்கி வச்சு கும்பிட்டோம், என் பொண்ணு கல்யாணம் பண்ணி போகும்போது அந்த படத்தை அவள்கிட்டயே கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு கொடுக்கக்கூடாது. எந்த வழிபாட்டுக்குரிய படமோ விக்கிரகமோ உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சு பூஜை பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் வீட்டில் தான் இருக்கணும், பொண்ணு வீட்டுக்கு அதை கொடுக்கக்கூடாது. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது எல்லாமே புதுசாக வாங்கி கொடுக்குற மாதிரி பூஜை பொருட்கள் அப்படின்னு ஒன்று வாங்கி கொடுப்பாங்க. பரம ஏழை வீட்டில் கல்யாணம் பண்ணால் கூட பூஜை சாமான் இல்லாமல் அந்த பொண்ணை அனுப்ப மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு ரெண்டு குத்து விளக்கு கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி கொடுப்பாங்க. அது சின்னதோ பெருசோ வெள்ளியோ வெங்கலமோ அது அவங்கவுங்க வசதியை பொறுத்து, ஆனால் பூஜை சாமான்னு ஒரு செட்டு தனியாக வாங்கி கொடுப்பாங்க. மணி, பஞ்சபாத்திரம், உத்ராணி, ஒரு தாம்பாளம், ஒரு விளக்கு, இது எல்லாமே தனியாக தான் புதுசாக வாங்கி கொடுக்கணுமே தவிர பயன்படுத்திய எந்த பொருட்களையும் பெண்ணுக்கு நாம் கொடுத்து அனுப்பக்கூடாது. பெண்களே, நீங்களும் அம்மா வீட்டிலேருந்து இந்த மாதிரி பூஜை அறை பொருட்களை எடுத்துக்கொண்டு வரக்கூடாது. அதை நல்லா தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இன்னொன்று முக்கியமான விஷயம், உப்பு. இந்த உப்பு அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. அம்மா வீட்டிலேருந்து ஏன் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னா அது மகாலட்சுமிக்கு சமமானது, அதனால் உப்பு எடுத்துகிட்டு வரக்கூடாது. சரி, உப்பு மட்டும்தான் எடுத்துகிட்டு வரக்கூடாதா அப்படின்னு கேட்டால் புளியும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. உப்பு, புளி, சீயக்காய் இது மூணுமே அம்மா வீட்டிலேருந்து என்றைக்குமே எடுத்துகிட்டே வரக்கூடாது. இதே மாதிரி இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிற அந்த பட்டியலை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் ஏன் சொன்னாங்க அப்படிங்கிற காரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, கீரை சம்மந்தப்பட்ட எந்த வகைகளாக இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வரக்கூடாது. கருவேப்பிலை கூட அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு சேர்த்து இந்த வெட்டுற மாதிரி பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அது எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. கத்திரிக்கோல், அதுக்கப்புறமா கத்தி, அருவாமனை,
ஊசி, நூல், குத்துற மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, அதுவும் நாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. தொடப்போ, மொரம், இந்த மாதிரி பொருட்களையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. கசப்பு உணவுகளில் நாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. பாவக்காய், கோவக்காய், சுண்டக்காய், இந்த மாதிரி கசப்பு தன்மை உள்ள எந்த உணவு பொருளாக இருந்தாலும் அதையும் நாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. என்னம்மா எடுத்துகிட்டு வரக்கூடாது எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறீங்க. எங்கள் அம்மா வீட்டில் முருங்கைக்காய் அப்படியே காய்ச்சி தொங்குது, இங்கெல்லாம் அந்த மாதிரி முருங்கைக்காய் கிடைக்கவே கிடைக்காது, ஆனால் எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்கிறீங்க. எங்கள் வீட்டில் புளி மரமே இருக்குது, இங்கெல்லாம் நாங்கள் காசு கொடுத்து வாங்குகிறோம், எங்கள் வீட்டில் தென்னந்தொடப்பமாக கிடக்குது, நாங்கள் இங்கே தொடப்பம் காசு கொடுத்து வாங்குகிறோம், எல்லாம் எங்கள் வீட்டில் என்ன ஆட்டி ஊருக்கே எங்கள் அப்பா கொடுக்குறாரு, ஏன் நான் எடுத்துன்னு வரக்கூடாதா, இந்த மாதிரி எல்லாம் இப்போ கேள்வி கேட்க உங்களுக்கு தோணும். இதெல்லாம் ஏன் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னாங்கன்னா, இப்போ இதெல்லாமே புதுசாக இருக்குது. இப்போ இரும்பு பாத்திரங்கள் கூட பெண்கள் அதை வீட்டில் பயன்படுத்திட்டிங்கன்னா பொண்ணுக்கு கொடுத்து விடக்கூடாது. புதுசாக இருக்குது அப்படின்னா கூட அதை அவங்களே காசு கொடுத்து அவங்களே வாங்கிட்டு போட்டோம், அதை எதுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும். சில பொருட்கள் தாயார் வீட்டிலிருந்து நாம் எடுத்துக்கொண்டு வந்தால் அந்த பொருட்களின் மூலமாக தாய்க்கும் மகளுக்குமான உறவு, இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்குமான உறவில் பாதிப்பு ஏற்படும், அதனால் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இல்லை எடுத்துகிட்டு தான் வரணும், இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இதெல்லாம் சும்மா இருக்குது எங்கள் வீட்டில், எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படின்னா ஏதாவது அதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டால், அதற்கு உண்டான பணத்தை கொடுத்து விட்டு ஒரு அந்நியர் எப்படி அந்த பொருட்களை விலை கொடுத்து வாங்குவாரோ அதுபோல விலை கொடுத்து விட்டு நாம் வரணும். இப்போ ஒரு முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 10 ரூபாய் ஒரு முருங்கைக்காய் அப்படின்னா 10 ரூபாயும் கொடுங்க. ஓசிலாம் அதுக்கு நாங்கள் எங்கள் வீட்டிலே ஓசியில் வாங்கிறதுக்கு விட்டுட்டு காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னா, அப்படி வாங்கினால்தான் இரு வீட்டுக்குமான பந்தம் அப்படிங்கிறது நிலைத்ததாக இருக்கும். இப்போல்லாம் எங்கம்மா எல்லா வீட்லேயும் சண்டை வருது, எல்லா வீட்லேயும் பிரச்சனை வருது அப்படின்னு புலம்புறதுக்கு ஒரு காரணம் என்ன எடுத்துன்னு வரணும்னு தெரியறது இல்லை, என்ன எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு தெரியறது இல்லை. அதனால் பிறந்த வீட்டிலேருந்து வரும்போது எல்லாத்தையும் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பிரச்சனை வருது அப்படின்னா, பிரச்சனை யார் வீட்டில் தான் இல்லை, எல்லா வீட்லேயும் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உறவுகள் சுமூகமாக இருக்கும். வெட்டுகிற பொருட்கள் அந்த உறவுகளை வெட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் அதை எடுத்துகிட்டு வரக்கூடாது. எல்லாரும் சொல்கிற மாதிரியே நீங்களும் இதை சொல்கிறீங்களேம்மா அப்படின்னா, நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், நீங்கள் அதை தெளிவாக வச்சுக்கோங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வேணுங்கிற அனைத்தையும் செய்ய வேண்டியது புகுந்த வீட்டில் இருப்பவர்களின் கடமை. பிறந்த வீட்டில் வாங்கித்தான் அந்த பொண்ணு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே எல்லாத்தையும் நிரப்பணும் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து வெளியே வரணும், ஒன்று. இன்னொன்று, அம்மா வீட்டுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பொண்ணுக்கும் வரணும். அதனால் பொண்ணு வீட்டில் இருந்து அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது, அம்மா வீட்டிலேருந்து பொண்ணுக்கு எடுத்துகிட்டு வர்றது, இது எல்லாத்துலேயும் ஒரு அளவு அப்படிங்கிறத எப்போவுமே நாம் கடைப்பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை வாங்கும்போது அதற்கு உண்டான பணத்தை கொடுத்து விட்டு ஒரு புதியவர் போல் நாம் அந்த பொருட்களை வாங்கணும். இது எல்லாமே புதிய பொருட்களாக இருக்கிற பட்சத்தில், இப்போ ஒரு முரமாக இருந்தால் கூட அந்த முரமும் புதுசாக தான் இருக்கணும். பழைய முரமோ பழைய துடப்பமோ கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. இதை வாங்கலாங்கிறதே நான் புதுசுக்கு தான் சொல்கிறேன், பழசுக்கு நான் சொல்லவே கிடையாது. அதே போல் இந்த எண்ணெய், சீயக்காய், உப்பு இதை நீங்கள் காசு கொடுத்து கூட வாங்காதீங்க. காசு கொடுத்து கூட இதை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. இது எப்போவுமே அம்மா வீட்டில் இருந்தால் அம்மா வீட்டிலையே இருக்கட்டும். பயணம் செய்கின்ற போது கூட எண்ணெயை எடுத்துக்கொண்டு பயணம் செய்யக்கூடாது. அரப்பு பொடி, சீயக்காய், அதை எடுத்துக்கொண்டு பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாத்தையுமே தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது நல்லது. முடியாத பட்சத்துக்கு எங்கள் அம்மா எல்லாம் எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கூட அதற்கு உண்டான தொகையை கொடுத்து விட்டு எடுத்துக்கொண்டு வந்தால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. இது எல்லாத்தையும் தாண்டி மனதளவில் நம்ம அம்மா நம்மளுக்கு கொடுக்குறாங்க, நாம் அம்மாவுக்கு காசு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு சின்ன சந்தோஷத்தை நமக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலுமே அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் நம்முடைய பெரியவங்க நமக்கு சொன்னாங்க. சில விஷயங்களை ஏன் எதுக்கு அப்படின்னு ஆராய்ந்து செயல்படணும். சில விஷயங்களை பெரியவங்க சொன்னதை அப்படியே நாம் கடைப்பிடிக்கணும். அதில் எந்த வகையிலையும் நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம். அதனால் அம்மா வீட்டிலேருந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு மாமியார் சொன்னாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க.
அம்மா வந்து இதெல்லாம் நீ எடுத்துன்னு போகாத தங்கம் அப்படின்னு சொன்னாலும் அதையும் ஏற்றுக்கோங்க. சில பொருட்களால் நம் உறவுகளுக்குள் பாதிப்பு வரும் அப்படின்னா அந்த பொருட்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. வாழ்நாள் முழுக்க அம்மா வீட்டில் இருக்கிற உறவுகளும் நமக்கு வேணும், மாமியார் வீட்டில் இருக்கிற உறவுகளும் நமக்கு வேணும். அதுவும் நம்ம வீடுதான், இதுவும் நம்ம வீடுதான். ஒரு பெண்ணுக்கு ரெண்டு கண்ணு மாதிரி ரெண்டு வீடும். அந்த ரெண்டு வீட்டையுமே ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக பேணி பாதுகாக்கிறதுக்குள்ள ஒரு பெண் போராடணும் அப்படிங்கிறது வாழ்வின் நிதர்சனமான உண்மை. அந்த போராட்டத்தில் இந்த போராட்டம் வேற எதுக்கு சேர்ந்துக்கிட்டு, அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்தந்த பொருட்களை தவிர்த்து விட்டு மகிழ்ச்சியாக அன்பாக சந்தோஷமாக ரெண்டு குடும்பத்தையும் பராமரிக்கிறதுக்கு பெண்கள் கற்றுக்கலாம். இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உற்றார் உறவினர்கள்னு எல்லோரோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா எல்லா வீட்லேயும் பெண்ணுக்கு என்ன கொடுக்கலாம், என்ன எடுத்துகிட்டு வரலாம், இந்த மாதிரி ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். அவங்களுக்கு அது நல்ல பலனை தரும். அதே போல் நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.